திருக்கோவிலூரில் மலையமான் திருமுடிக்காரி என்னும் வீரன் வாழ்ந்து வந்தான். ஒரு சிறிய நாட்டுக்கு தலைவனவன். அந்த நாட்டுக்கு மலாடு என்று பெயர். மலையமான் என்பது அவனுடைய குடிப்பெயர். மலையமானுடைய நாடு மலையமான் நாடு. அந்த பெயர் நாளடைவிலே சிதைந்து மலாடு என்று ஆகிவிட்டது. காரி சிறந்த வீரன். ஆற்றலும் ஆண்மையும் உள்ள பல வீரர்களை உடைய பெரும் படை ஒன்று அவனிடம் இருந்தது. தமிழ்நாட்டில் பெரிய மன்னர்களுக்கு துணைப்படையாக அதை தலைமை தாங்கி நடத்தி சென்று அம்மன்னர்கள் வெற்றியடையும் படி செய்வான் காரி. பாண்டியன் அழைத்தாலும் சரி, சோழன் அழைத்தாலும் சரி, சேரமானுக்கும் துணையாக போவதுண்டு. அவன் யாருக்கும் துணையாக செல்கிறானோ அந்த மன்னன் வெற்றியடைவது உறுதி என்ற புகழ் அவனுக்கு இருந்தது. வெற்றி பெற்ற மன்னர்கள் காரிக்கு மிகுதியான பொருளும் பொன்னும் தருவார்கள். ஊரை கொடுப்பார்கள், தேரை கொடுப்பார்கள், யானைகள் குதிரைகளையும் வழங்குவார்கள். ஆதலின் அவனுக்கு எதனாலும் குறைவு இல்லாமல் வாழும் நிலை அமைந்திருந்தது. அப்படி அவன் பெற்றவற்றை தனக்கென்று வைத்துக் கொள்வதில்லை. புலவர்களுக்கும் பாணர்களுக்கும் ஏழைகளுக்கும் கூத்தர்களுக்கும் அள்ளி வழங்குவான். எத்தனை கிடைத்தாலும் அத்தனையையும் பிறருக்கு ஈந்து மகிழ்வது அவனது இயல்பு. அவனுடைய வீரத்தை முடிமன்னர்களும் பாராட்டினார்கள். அவன் ஈகையை கலைஞர்கள் புகழ்ந்தார்கள். இரண்டையும் பாவாணர்கள் பாடல்களில் அமைத்து சிறப்பித்தார்கள். திருமுடிகாரிக்கு சேரமான் நெருங்கிய நண்பனாக இருந்தான். அக்காலத்தில் வஞ்சி மாநகரத்தில் இருந்து அரசாண்டவன் பெருஞ்சேரல் இரும்புரை என்னும் மன்னன். அவன் காரியின் வீரத்தை நன்கு அறிந்து அடிக்கடி வரச் செய்து அளவளாவி இன்புறுவான். ஒரு முறை காரி வஞ்சி மாநகருக்கு போயிருந்த போது சேரமான் தன் மனதில் நெடுங்காலமாக இருந்த விருப்பம் ஒன்றை வெளியிட்டான். கொல்லிமலையை சார்ந்த பகுதிகளை ஓரி என்ற குறுநில மன்னன் ஆண்டு வருகிறான். அவன் விற்போரில் வல்லவன் என கூறுகிறார்கள். அதியமானுக்கும் அவனுக்கும் கூட ஓரளவு நல்ல உறவு இருப்பதாக கேள்விப்பட்டேன். அதியமான் நாளடைவில் தன்னுடைய நாட்டை விரித்து கொண்டே வருகிறான். அவனை அடக்க வேண்டுமானால் அவனுடைய நாட்டுக்கு அருகில் நம் படை இருக்க வேண்டும். ஓரியின் கொல்லி கூற்றும் அதியமானுடைய நாட்டை அடுத்து இருக்கிறது. ஓரி ஒன்றும் பெரிய படையுடையவன் அல்லன். ஊரியை அடக்கி அவன் நாடாகிய கொல்லி கூற்றத்தை நம் வசப்படுத்தி கொண்டால் அடுத்தபடி அதியமானை அடக்குவது எளிதாக இருக்கும். இதுதான் என்னுடைய திட்டம். தக்க செவ்வி பார்த்து கொல்லி கூற்றத்தின் மேல் படையெடுத்துச் செல்லலாம் என்று இருக்கிறேன். மலையமான் திருமுடிக்காரி, அப்போது உம்முடைய உதவி எனக்கு வேண்டியிருக்கும். ஏன், நான் கூறியது தக்கதாக தோன்றவில்லையோ? அப்படி என்னவில்லை. ஊரி மிகச்சிறியவன். காலில் தைத்த முள்ளை எடுக்க கோடாரியை வீச வேண்டுமா? எனினும் மன்னர் பிரான் திருவுள்ளத்தை நான் அறிந்து கொண்டேன். என்னுடைய படையோடு நான் சென்று பொறுதால் இரண்டு நாளைக்கு அவன் நிற்க மாட்டான். ஒரு கால் அதியமான் அவன் துணைக்கு வந்தாலும் வருவான் என நான் நினைக்கிறேன். வல்வில்வோரைக்கும் அதியமானுக்கும் அவ்வளவு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஒரு கால் தாங்கள் சென்று வல்வில் ஓரியை தாக்கினால் மதியமான் இதுதான் சமயம் என்று போருக்கு எழுந்தாலும் எழலாம். நான் சென்று தாக்கினால் அவன் கவலை கொள்ள மாட்டான். சரி, உமக்கு எது நல்லது என்று தோன்றுகிறதோ அதையே செய்யலாம் என்று சேரமான் காரியின் கருத்துக்கு உடன்பட்டான். காரி விடை பெற்று திருக்கோவிலூருக்கு வந்து போருக்கு ஆவணவற்றை செய்தான். கொல்லி கூற்றத்தை சேரமானுக்கு கொடுத்தால் அவனுக்கு அடங்கிய வேளாக ஆட்சி புரியலாம். இல்லையானால் போருக்கு வருக என்று கூறி காரி ஓரிக்கு தூது போக்கினான். நெடுங்காலமாக உரிமை வாழ்வு வாழ்ந்து வந்தவனுக்கு ஒருவனுக்கு அடங்கி வாழ மனம் வருமா? அவன் உடன்படவில்லை. காரி போர் முரசு கொட்டிவிட்டான். தன் படைகளை வகுத்து ஓரியின் நகரை முற்றுகையிட்டு விட்டான். ஓரியிடம் விற்பூரில் சிறந்த வீரர்கள் அவர்கள் முடுக்குடன் காரியின் படையை எதிர்த்து நின்றார்கள். காரிக்கு காரி என்ற பெயரோடு ஒரு கருங்குதிரை இருந்தது. அவன் அதன் மேல் ஏறி வந்தான். ஓரிக்கும் ஓரி என்ற பெயரையுடைய ஒரு வெள்ளை பரி இருந்தது. போர்முகத்தில் இரு சாரார் படையும் சந்தித்து மோதின. இரண்டு மூன்று நாட்கள் கடுமையாக போர் நடந்தது.
மலையமான் திருமுடிக்காரி அதுவரையில் தன் பாசறையில் இருந்தபடியே இன்னை என்னவாறு செய்ய வேண்டுமென்று கட்டளை பிறப்பித்துக் கொண்டிருந்தான். மூன்று நாட்களாக நடந்த போரில் யார் விஞ்சுவார்கள் என்று தெரியவில்லை. இனி நாம் சும்மா இருத்தல் கூடாது என்று மலையமான் திருமுடிக்காரி தானே போர் முனைக்கு வந்தான். காரி என்னும் அந்த கரிய குதிரையின் மேல் ஏறி அவன் போர்க்களத்தில் வந்து நின்றவுடன் அவனுடைய படை வீரர்களுக்கு புதிய முறுக்கு ஏறியது. தம் வலிமையெல்லாம் காட்டி போர் புரிந்தனர். வல்வில் ஓரி தன் குதிரையின் மேல் ஏறி வந்து போர் செய்தான். அவன் படையில் இப்போது தளர்ச்சி நிழலாடியது. படைத்தலைவர்களிலே சிலர் வீழ்ந்தனர். வல்வில் ஓரி தன் குதிரையை முன்னே செலுத்தி காரி இருந்த இடத்தை அடைந்தான். இப்போது காரியும் ஓரியும் நேருக்கு நேராக நின்று போர் செய்தார்கள். மலையமான் திருமுடிக்காரி வைரம் பாய்ந்த மரம் போன்றவன். எத்தனையோ பெரும் போர்களை செய்து வெற்றி கண்டவன். அவனுக்கு முன் நிற்பதென்பது எத்துணை பெரிய வீரனாயினும் இயலாத செயல். வல்வில் ஓரியால் எப்படி நிற்க முடியும் எதிர்த்து? ஆனால் வல்வில் ஓரி சிறிதும் பின்வாங்கவில்லை. தளர்வு தோன்றினாலும் தன் உயிரை பிடித்து கொண்டு தாக்கினான். இருப்பினும் என்ன பயன்? கடைசியில் மலையமான் திருமுடிக்காரியின் வாளுக்கு வல்வில் ஓரி இரையானான். காரி வென்றது வியப்பே அன்று. ஆனால் வல்வில் ஓரி ஓடாமல் ஒளியாமல் நேர் நின்று போர் செய்து உயிர் விட்டதைக் கண்டு யாவரும் வியந்தனர். வல்வில் ஓரியின் நாட்டை அடிமைப்படுத்திய மலையமான் திருமுடிக்காரி அதை சேரமான் பெருஞ்சீரல் இரும்புரைக்கு ஈந்தான். சேரமான் தக்க அதிகாரிகளையும் படைத்தலைவர்களையும் கொல்லிக்கூற்றத்துக்கு அனுப்பி தன் ஆட்சியை செலுத்தலானான். சேரமான் செய்த இந்த செயலை சான்றோர்கள் போற்றவில்லை. அதியமானுக்கு சேரமான்பால் கோபம் மிகுந்து வந்தது. அவனுக்கு கருவியாக இருந்து வல்வில் ஓரியை கொன்ற மலையமான் திருமுடிக்காரியை உடனே போய் கொன்றுவிட்டு வர வேண்டும் என்று ஆத்திரம் உண்டாயிற்று அதியமானுக்கு. ஓரி கொல்லப்பட்டான் என்ற செய்தியை கேட்ட அந்த கணத்திலேயே அவன் காரியை பழிவாங்க வேண்டும் என்ற வஞ்சனத்தை செய்தான். ஆற போட்டு காரியத்தை பொறுவதை விட உடனே தன் எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று துடித்தான் அதியமான். ஆனால் அதற்கு ஒரு தடை இருந்தது. அவனுடைய மனைவி கருவுற்றிருந்தாள். பலகாலம் மகவில்லாமல் இருந்த அவளது கழிதீரும் பருவம் வந்தது. அந்த சமயத்திலா போர் புரிய போவது என்று அதியமானைச் சேர்ந்த பெரியோர்கள் அதியமானிடம் எடுத்து சொன்னார்கள். அதியமான் அரசியலில் வல்லவன். மாற்றான் வழியை அறிந்து வைத்து அவன் சோர்வுற்ற செவ்வி கண்டு தாக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்தவன். கொல்லி கூற்றத்தில் நிகழ்ந்த போரில் காரியும் அவனது படையும் ஈடுபட்டு சோர்வடைந்திருக்கும் காலம் இது. இதுவே எளிதில் திருக்கோவலூரின் மேல் படையெடுக்கத்தக்க செவ்வி என்பது அதியமானின் எண்ணம். ஆதலின் இப்பொழுதே படையெழுச்சி நடக்க வேண்டும் என்றான். அதியமானின் உறவினர்கள் அவனுக்கு எதிராக சொல்லும் ஆற்றல் உடையவர்கள் அல்லர். அவர்கள் ஔவையாரை அணுகி தங்கள் கருத்தை சொன்னார்கள். ஔவையார் அதியமானிடம் சென்று போரை சிறிது தாழ்ந்து மேற்கொள்ளலாமே என்றார். காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ள வேண்டும் அம்மையாரே. சிறிது தாழ்ந்தாலும் மலையமான் திருமுடிக்காரி மறுபடியும் ஊக்கம் பெற்று வலிமை உடையவனாகி விடுவான். இறைவன் திருவுருளால் உனக்கு மகவு பிறக்கப் போகிறது. குழந்தை பிறந்தவுடன் பார்க்க வேண்டியது தந்தையின் கடமை. நீ அங்கே போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது இங்கே குழந்தை பிறந்தால் உன்னால் எப்படி காண முடியும்? அதோடு போரின் முடிவு என்னாகுமோ என்று உன் மனைவி அச்சத்தோடு இருப்பாளே. கருவுற்ற பெண்கள் மனமகிழ்ச்சியோடு இருப்பது இன்றியமையாதது அல்லவா அதியா? போர் செய்வதே வாழ்க்கையாக போய்விட்ட எனக்கு புதிய போர் என்றால் ஊக்கம்தான் உண்டாகிறது. வீர குளத்திலே புகுந்த என் மனைவி நான் போருக்கு செல்வது கண்டு அஞ்சுவதானால் அதை விட இழுக்கான செயல் வேறு இல்லை. அவள் அப்படி அஞ்சுபவள் அல்லல் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அவள் என்னை உபகையுடன் போய் வாருங்கள் என்று விடை கொடுத்து அனுப்புவாள் என்று நான் நம்புகிறேன் அம்மையாரே. வீர குலத்து உதித்த பெண்களின் பெருமையை பாடில் பரிசில் பெற்று வாழும் பெண்ணாகிய யான் எப்படி அறிவேன்? ஆயினும் பிறந்தவுடன் குழந்தையை தந்தை பார்க்க வேண்டும் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் அல்லவா? நான் போர்க்களத்தில் இருக்கும் போது செய்தி வந்தால் உடனே வந்து பார்க்கிறேன். அதியமான் தான் எண்ணிய எண்ணத்தில் தின்னமுடையவனாக இருக்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட ஔவையார் அதற்கு மேல் ஒன்றுமே பேசவில்லை. முறைப்படி போருக்குரிய ஏற்பாடுகள் நடைபெற்றன. அதியமான் படையெடுத்து வருவதை மலையமான் திருமுடிக்காரி அறிந்தான். பெண்ணை ஆற்றங்கரையில் இருப்பது திருக்கோவலூர். அதியமான் படைகள் அங்கே சென்று சூழ்ந்து கொண்டன. மலையமான் ஓரியை கொன்று வந்த பெருமிதத்தாலும் பெருஞ்சேரல் இரும்புறையிடம் பரிசல்கள் பெற்ற மன நிறைவினாலும் கூத்தும் பாட்டும் கேட்டு இன்புற்றிருந்தான். மற்றொரு போருக்கு அவன் அவ்வளவு ஆயத்தமாக இருக்கவில்லை. ஆனாலும் வாயில் கதவை எதிரி வந்து தட்டும் போது சும்மா இருக்க முடியுமா என்ன? அவனும் போர் வீரர்களை கூட்டினான். போர் செய்யலானான். ஓரியின் படை நிலை வேறு,
ஆதியமானுடைய படை நிலை வேறு. அதியமான் பெரிய நாட்டை உடையவன். பெரும் படை அவனுடைய கட்டளையை நிறைவேற்ற காத்திருந்தது. பல போரிலே வெற்றி பெற்ற படை அது. காரியின் படையும் தாழ்ந்ததென்று ஆயினும் அண்மையில் போரிட்டு களைப்புற்றிருந்த சமயம் அது. அதலின் இயல்பாக உள்ள ஊக்கம் அப்போது அவர்களிடம் இல்லை. இருப்பினும் கொதித்து எழுந்தனர் காரியின் வீரர்கள். என் அயல் நாட்டு தலைவனும் என் நண்பனுமாகிய ஓரியை அறநெறி திரும்பிக் கொன்றதற்காகவே இப்போது கோவலூரை தாக்குகிறேன் என்று முரசறையச் செய்தான் அதியமான். போர் மூண்டது. இரு பட்டயம் முடுக்குடன் ஒன்றை ஒன்று தாக்கின. காரியின் படை தளர்ச்சி காட்டியது. அந்த சமயம் பார்த்து அதியமான் தன் வீரர்களை தூண்டினான். மலையமான் திருமுடிக்காரி இந்த நிலையை நன்றாக அளவிட்டு அறிந்தான். மேற்கொண்டு போரிட்டால் தனக்கு தோல்வி உறுதி என்பதை உணர்ந்தான். தான் வல்வில் ஊரியை கொன்றதுக்கு ஈடாக அதியமான் தன்னை கண்டால் கொன்று விடுவான் என்ற அச்சமும் மலையமான் திருமுடிக்காரிக்கு உண்டாயிற்று. அதனால் அதியமான் இல்லாத பக்கமாக சென்று போர் செய்தான். இனி எதிர்த்தால் உயிருக்கு ஊறுபாடு நிகழும் என்ற நிலை வந்தவுடன் திருக்கோவலூரை விட்டுவிட தீர்மானித்தான் காரி. அவனும் அவன் படை வீரர் சிலரும் பின்வாங்கி ஓடி ஒளிந்தனர். ஏனையவர்கள் அதியமானிடம் சரணடைந்தார்கள். வெற்றி மாலையை புனைந்து நின்ற அதியமானுக்கு மற்றொரு களிப்பு தரும் செய்தியும் காத்திருந்தது. தகடூரிலிருந்து வந்த தூதுவன் ஒருவன் அவனுக்கு மகன் பிறந்திருக்கிறான் என்ற மங்கள செய்தியை சொன்னான். கோவிலூரை வெற்றியோடு இந்த செய்தியும் சேர்ந்து அவனுக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியை உண்டாக்கின. உடனே தன் படை தலைவர்களிடம் வேண்டியவற்றை செய்யும்படி சொல்லிவிட்டு தன் குதிரையில் ஊர்ந்து போர் கோலத்தோடு விரைவாக சென்றான் அதியமான். நேரே அந்தபுரத்தை அணுகினான். அவன் உள்ளூரில் இருந்திருந்தால் நீராடி புனைவன புனைந்து பூசுவன பூசி பெரியோர்களை முன்னிட்டு கொண்டு வந்திருப்பான். இப்போதோ நேரே வெற்றி களத்திலிருந்து ஓடி வந்திருக்கிறான். அவன் மனைவி தவ மகனை பெற்றிருந்தால் அவனோ வெற்றி மகளை பெற்றிருந்தாள். ஆர்வத்தோடு புகுந்து நின்ற அதியமானுக்கு அவன் குலத்தை விளங்க வந்த குழந்தையை கொண்டு வந்து காட்டினார்கள். ஔவையார் அருகிலே நின்று கொண்டிருந்தார். வெற்றி மிடுக்குடன் போர்க்கோளத்தை களையாமல் வந்து நிற்கும் அதியமானை அவர் கண்கண்டு அவன் தோற்றமும் அவருக்கு வியப்பை தந்தது. அவன் எப்படி காட்சி அளித்தான் தெரியுமா? கையிலே வேல், காலிலே கழல், உடம்பிலே வேர்வை, அவன் கழுத்திலோ பச்சை புண், அவன் தலையிலே பனை மாலை, போர் செய்ய அணிந்த வெற்றி மாலை, வேங்கை கண்ணி, இவற்றை அவன் முடியிலே சூடியிருந்தான். புலியோடு பொருது ஆண் யானையைப் போல இன்னும் அவனுக்கு பகைவர்பால் உண்டான சினமடங்கவில்லை. அவனோடு பொருதவர்களில் யார் உயிர்ந்தார்கள்? பகவர்களை கண்டு சினந்தார் சிவந்தகன் இன்னும் சிவப்பு தீரவில்லை. ஆம், அதியமான் தன் தவக்குழுந்தாகிய தன் மகனை பார்த்தும் அவனுடைய கண் சிவப்பு வாங்கவில்லை. வீரமே இப்படி உருவெடுத்து வந்ததோ என்று வியந்தார் ஔவையார். அவருடைய வியப்புணர்ச்சி உடனே ஒரு பாடல் வடிவத்தை எடுத்தது. கையது வேளே காலன புனை கலல், மெய்யது வியரே மிடற்றது பசும்புண், வட்கற் போகிய வளர்கிளம் போந்தை உச்சி கொண்ட ஊசி வெண்தோடு, வெச்சி மாமலர் வேங்கையோடு விரைச் சுரியிரும் பித்தை பொழியச் சூடி, வரிவயம் பொருத வயக்களிரு போல இன்னும் மாறாது சினனே. அன்னே உயிந்தனர் அல்லர் இவன் உடற்றியோரே, செருவர் நோக்கிய கண் தன் சிறுவனை நோக்கியும் சிவப்பு ஆணுவே. மகனை கண்டு மகிழ்ந்த அதியமான் திருக்கோவலூரில் தக்க படைத்தலைவரை நிறுவ ஏற்பாடு செய்தான். பிறகு தன் மகன் பிறந்ததற்கு பெரு விழா கொண்டாடினான். படை வீரர்களுக்கு பொன்னும் பண்டமும் வீசினான். புலவர்களுக்கு பரிசில் பல வழங்கினான். பாணரும் விரளியரும் கூத்தரும் பல வகை பொருட்களை பரிசாக பெற்றார்கள். அதியமானுடைய நாடு முழுவதுமே கழி கூத்தாடியது. திருக்கோயில்களில் சிறப்பான பூசனைகளும் விழாக்களும் நடந்தன. பிறந்த மகனுக்கு பொகுட்டெழுனி என்ற பெயரை சூட்டினான் அதியமான். அவன் நாளொரு மேனியும் பொழுதொரும் வண்ணமுமாக வளர்ந்து தன் பிள்ளை பருவ விளையாடல்களால் பெற்றோர்களையும் மற்றோர்களையும் மகிழச் செய்தான். அதியமான் குளம் மங்காமல் இவனால் ஒளிரும் என்று சான்றோர்கள் இன்புற்று உள்ளம் கனிய வாழ்த்தினார்கள்.